இன்றைக்கு நாடு முழுவதும் மோடியலை மட்டுப்படுத்தப்பட்டாலும் முன்னூற்றி மூணு சீட் வாங்கினவங்க இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கி தேசிய ஜன என்டிஏ வந்து இரநூத்தி தொண்ணூற்றேழு சீட் வாங்கி மூன்றாவது முறை ஆட்சியை கைப்பற்றுவது என்பது கண்டிப்பாக ஒரு சாதனை தான் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது சாதனை தான் இப்போ சுப்பிரமணியன் சுவாமி சமீபத்தில் ஒரு டிவியில் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அப்போ சொல்லும் பொழுது பாஜகவினுடைய குறிப்பாக மோடியினுடைய ஆட்சி அப்படின்றது மார்ச் மார்ச் கடைசிக்குள்ளே வந்து ஒரு முடிவுக்கு வரும் இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஏன்னா இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலை நிர்வாகத்திறன் சரியில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை விமர்சனமாக வச்சுருக்காரு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது கடந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருந்தார் இந்த தேர்தலில் பாஜக வச்சு அப்புறம் போவதில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்துச்சு இப்போ வந்து ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது மோடிக்கு எதிராக சுப்பிரமணியன் சாமி தொடர்ந்து பேசுவதற்கான காரணம் பின்ன என்ன மோ சுப்பிரமணிய சாமி ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் காத்து பிடுங்கின பலூன் இது அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது உள்ளுக்குள்ளே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் மோடிக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார் சித்தாந்த ரீதியாக அவர் மோடியை எதிர்க்கலை இதை புரிஞ்சுக்கோங்க மோடி சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சொல்லும் பொழுது குறிப்பாக சொல்கிறாரே இந்துத்துவ கொள்கையை வந்து இனிமே பிரதமர் மோடி பேச மாட்டாரே அதாங்க சுப்பிரமணிய சாமி மோடியை எதிர்ப்பது தனக்கு ஆதாயம் இல்லை தனக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்றதுக்காக தான் இன்னும் சொல்லப்போனால் போனால் கோர் இந்துத்துவாவை மோடி பின்பற்றலைன்னு அவர் எதிர்க்கிறேன்னு அவரே சொல்கிறார் ராம்சேது ராமர் பாலத்தை என் கட்டிலுன்னு கேட்குறாரு இதெல்லாம் மோடி கொஞ்சம் வழி வந்திருக்கார் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவிலேருந்து அதற்காக அவர் எதிர்க்கிறார் அதனால் சாமியோட பேச்சை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு விஷயம் அவர் சுயநலத்திற்காக எதிர்க்கிறார் ரெண்டாவது தீவிர இந்துத்துவாவிலிருந்து மோடி விலகுகிறார் என்று எதிர்க்கிறார் தீவிர இந்துத்துவாவிலேருந்து மோடி விலகிறாருன்னு நீ ஆதரிக்க தானே வேணும் எதிர்க்கு எதிர்க்கிறார் நீ இந்த ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ரெண்டுமே வேணாம் சாமியோட எதிர்ப்பு என்பது பொருளற்றது ஏன்னான்னு அவர் ஒரு தனி மனிதர் கட்சியில் முழுவதும் ஓரங்கட்டப்பட்டவர் ஓகே சார் இப்போது திமுகவினுடைய முப்பெரும் விழா இன்று வந்து கோவையில் நடக்குது இந்த முப்பெரும் விழா அப்படின்றது ஒன்று கலைஞர் நூற்றாண்டு விழா அதை தொடர்ந்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலையும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இது மூன்றை சேர்த்து நடத்துகிறாங்க மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த தே இந்த விழா அப்படின்றது நடக்குது நாற்பது தொகுதி எம் எம்பிக்களும் இதில் கலந்துக்கிறாங்க இந்த விழாவை கட்டமாக எப்படி பார்க்குறீங்க இந்த விழா அப்படின்றது திமுகவுக்கு இப்போ ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறாங்களா அவசியமானதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது அவசியமாக அவசியம் இல்லையா என்பது அந்த கட்சி செய்ய வேண்டிய முடிவு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் ஐம்பது நாற்பது சீட்டு ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு இருபது வருஷம் பொறுத்து இப்போ தான் ஐம்பது நாற்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க கண்டு கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஒரு நிகழ்வு தான் இது இதை வழக்கமாக முப்பது விழான்னு அவங்க நடத்துறது எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சி மட்டும்தான் அதில் இருக்கும் இந்த முறை தோழமை கட்சிகளையும் அழைச்சிருக்காங்க நாற்பது எம்பிசியும் கூப்பிட்டு அங்கே பாராட்டு விழா நடக்குது ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா இந்தியாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்த மாநிலங்கள் மூணு தமிழ்நாடு வந்து மோடிக்கு எதிராக கொடுத்தது மத்திய பிரதேசம் டெல்லியும் மோடிக்கு ஆதரவாக கொடுத்தது ஸோ இந்த தேர்தலோட முக்கியமான பல அம்சங்களில் ஒன்று நம்ம பார்க்குறோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்த ஸ்டேட்ஸ் ஒன் வே ஆர் அது பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேட்ஸ் தான் தமிழ்நாடு ஆன்டி பிஜேபி டெல்லி அண்ட் மத்திய பிரதேஷ் ப்ரோ பிஜேபி கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் குஜராத்தில் கூட ஒரு சீட்டு தோத்தாங்க அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு நாடு முழுவதும் மோடி அலை மட்டுப்படுத்தப்பட்டாலும் முந்நூற்றி மூணு சீட்டு வாங்கினவங்க இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கி தேசிய ஜனநாயக என்டிஏ வந்து இரநூத்தி தொண்ணூற்றேழு சீட்டு வாங்கி மூன்றாவது முறை ஆட்சியை கைப்பற்றுவது என்பது கண்டிப்பாக ஒரு சாதனை தான் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சாதனை தான் முப்பத்தாறு சதவீத வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்கிறது கடந்த முறை முப்பத்தி எட்டு சதவீதம் இந்த முறை முப்பத்தாறு சதவீதம் காங்கிரஸ் பத்தொம்போது சதவீதம் வாங்கினவங்க இந்த முறை இருபத்தி மூன்று சதவீதமாக அவங்களுக்கு உயர்ந்திருக்கு ஸோ இந்த ரிசல்ட்டுன்றது வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏக இந்தியாவிலும் பிஜேபிக்கு வந்து பல இடங்களில் சரிவும் சில இடங்களில் ஏற்றமும் இருந்தாலும் தமிழகத்தில் முற்றிலுமாக பிஜேபியை துடைத்தறிந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா பா காலத்தில் கூட பதினாலில் முப்பத்தேழு சீட்டு தான் ஜெயித்தாங்க ரெண்டு வந்து அவங்க ஜெயித்தாங்க ஒன்றாரும் தருமபுரியில் அன்புமணியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சீட் ஏடிஎம்கேஜி வச்சு இந்த மாதிரி அது கூட இல்லாமல் கம்ப்ளீட் ஸ்வீட் ஃபார்ட்டின்றது பெரிய சாதனை தான் நிச்சயமாக அதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பங்கு பாராட்டத்தக்க பங்கு முக்கியமான பங்கு எப்படின்னா நிறைய ஹார்ட் டிமாண்ட் பார்கெனிங் பண்ணியிருக்காங்க கட்சிகள் எல்லாருமே பட் பத்தொம்போது ஃபார்முலாவை அப்படியே வச்சு எல்லாரையும் ஆரவானிச்சு போனது பெரிய விஷயம் நினைவில் கொள்ளுங்கள் கலைஞர் அவ்வளோ பெரிய தலைவர் எவ்வளவோ போர்க்களங்களை கண்டவர் ஐம்பது ஆண்டுகள் தமிழக அரசியலை தன்னை சுற்றி சூழ வைத்தவர் தேசிய அரசியலிலும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் பெரும் பங்காற்றியவர் அவர் கூட ஒரே அவர் காலத்தில் கூட ஒரு கூட்டணி ரெண்டு தேர்தல்களில் தொடர்ந்து இருந்தது கிடையாது அதுவும் வெற்றி கூட்டணியாக இருந்தது கிடையாது ஒரு கூட்டணி ரெண்டு தேர்தலில் இருந்தது கிடையாது அதுவும் வெற்றி கூட்டணியாக இருந்தது கிடையாது இங்கே ஒரே கூட்டணி மூணு தேர்தலில் வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு ஒரு அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் இருபத்தொன்னு அசம்பிளி ஒரே கூட்டணி கலைஞர் காலத்தில் கூட ரெண்டு தேர்தல்களில் தொடர்ந்தது கிடையாது இங்கே ஒரே கூட்டணி ரெண்டு தேர்தல் அல்ல மூன்று தேர்தல் வெற்றி கூட்டணியாக தொடருது ஸோ அதில் வந்து கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு தான் அதாவது வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன தான் ஆன்டி பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபியாக இருக்கணும் அப்படி இருந்தாலும் கூட்டணி அமைச்சு வெற்றிகரமாக போகிறதுன்றது பெரிய விஷயம் அந்த விதத்தில் ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்பது வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அதனால் அவங்க நடத்துகிற விழா என்பது அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அது ஒரு இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் அதை வந்து நான் சொல்கிறேனே எண்பத்தி ஏழுலேருந்தெல்லாம் நான் பார்க்குறேன் நான் அவங்க முப்பெரும் விழான்றது வந்து அண்ணா பெரியார் கலைஞர் பிறந்தநாள் பா அதை ஏதோ பண்ணுவாங்க அவங்க பட் அதில் கட்சிகள் அவங்க கட்சிக்காரர்கள் தான் இருப்பாங்க இந்த முறை கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுன்றது வந்து பெரிய விஷயம்தான் இந்த பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு முப்பரும் விழா கொண்டாடுவது அவங்கள பொறுத்தவரையில் ஒரு தேவைப்படக்கூடிய நியாயமான ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன்